வணக்கம், ராம்ஜோ சமையலறை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெடி கேக் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்ப்போம். மைதா மாவு 2 கப், ரவை 1/2 கப், சீனி தேவையான அளவு நான் பொடி செஞ்சு வச்சுருக்கேன். அரிசி மாவு 1/4 கப், உப்பு தேவையான அளவு, ஏலக்காய் தூள், முட்டை 1, நெய். இது என்ன பொரிச்செடுக்க, இது சோடா உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் கலந்துருவோம். இப்போ ஒவ்வொரு மாவாக போட்டு நம்ம கலந்துக்கிடுவோம். மைதா மாவு போட்டுக்கிடுவோம். சீனி வந்து இனிப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக உப்பு, ஏலக்காய், சோடா உப்பு. இப்போ இந்த மாவை எல்லாம் ஒன்றா கலந்துக்குவோம். இப்போ தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அதிகமாக தண்ணி ஊற்ற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக துளசி துளசி ஊற்றிக்கிடுவோம். அதிகமாக தண்ணி ஊற்றணும்னா அப்போ மாதிரி ஆயிரும். பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு பிணைஞ்சிக்கிடுவோம். இப்போ இதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கிடுவோம். பார்த்துங்களா, பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் கையிலையும் ஒட்டாமல் பிணைஞ்சிக்கிடுவோம். நெய் ஊற்றினா நல்லா வாசமாக இருக்கும். இது அப்படியே 10 நிமிஷம் வந்து ஒரு மூடி வச்சுருவோம். அப்புறம் எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். இந்த அளவுக்கு இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம். எண்ணெய் காயவும் போட்டு எடுத்துக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. வச்சுட்டு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டுருவோம். உருண்டையெல்லாம் பிடிக்க வேணாம், இந்த மாதிரி போடுவோம். சிம்லேயே வச்சு வேக விடணும். அப்புறம் கறி போயிடும், உள்ளே வந்து வேகாது. நம்ம உருண்டை பிடிச்சி போட்டோம்னா வெடிக்காது. சும்மா இந்த மாதிரி போட்டோம்னா நல்லா வெடி கேக்கு, மட்டி கடையெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். சிம்மில் வச்சுட்டே நீங்கள் போட்டோ எடுக்கணும். வெடி சேர்த்தனால நல்லா கம கமன்னு வாசமாக இருக்கு. வேகும் போதே வெடிச்சு வருது பாருங்க. இந்த வேகம் நல்லா நல்லா ப்ரௌன் கலரில் வரணும்.
சிம்மில் வச்சு போட்டால் எண்ணெய் குடிக்கும் நினைக்காதீங்க, எண்ணெய் குடிக்காது. ஈவனாக வேகும், உள்ளேயும் வெளியிலையும் நல்லா ஈவனாக வேகும். சிம்மிலேயே நல்லா போடணும். நல்லா வெந்துருச்சு, இப்போ எடுத்துடுவோம். எடுத்தோடனே சாப்பிடக்கூடாது. நம்ம கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி எடுத்தோம்னா மொறுமொறுமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் சாப்பிட்டா தெரியும். எண்ணெய் குடிக்கவே இல்லை, இருக்கிறதே எடுத்து போட்டுருவோம். கடையில் மாதிரி பெரிய சைஸ்லேயும் போடலாம். வீட்டில் தானே செய்கிறோம், குழந்தைகள் வந்து சின்ன சின்னதாக வந்தால் விரும்பி சாப்பிடுவாங்க எடுத்து. அதான் சிறு சிறுசாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் கொஞ்சம் பெருசாகவும் போட்டுக்கலாம். சிறுசாக இருந்தால் ஆசையாக எடுத்து சாப்பிடுவாங்க. நான் சொன்ன அளவில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக போடுறதுனாலும், இப்போ 2 கப் மைதானா 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. 1/2 கப் ரவைனா 1/4 கப் ரவை எடுத்துக்கோங்க. 1/4 கப் பச்சரிசி மாவுனா 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு. இந்த மாதிரி அளவை குறைச்சும் நீங்கள் போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு, ரெடி எடுத்துருவோம். வெடி கேக்கு ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ நான் ஒன்று எடுத்து உடச்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோஸ் சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.